வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல. எப்படி மார்க்? இயக்குனர் சுசீந்தரன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி, பாரதி ராஜா, சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வள்ளிமயில். சோ இந்த படம் 80களில் நாடக கலைய பின்னணியா வச்சு உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல நல்ல வைரலா போயிட்டு இருக்கான். வாலு ஸ்கெட்ச் சங்க தமிழன் இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் விஜய் சந்தர் ஹன்சிகா வச்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. அந்த படத்துக்கு இன்னும் தலைப்பு வைக்கலையா, பட் இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு வந்த நிலையில டைரக்டர் விஜய் சந்தர் ஹன்சிகாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக்டர் ஜெயம் ரவி நடிப்புல என் கல்யாண் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ண படம் தான் பூலோகம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்ததா ஜெயம் ரவியும் டைரக்டர் என் கல்யாண் கிருஷ்ணனும் இணையிற படம் தான் அகிலன். இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த டீசரை 80 லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்களா, அண்ட் இந்த டீசர் பல சாதனைகளை முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களாம். தனுஷ் நடிப்புல மித்ரன் ஜவஹர் இயக்கத்துல திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல 3 ஹீரோயினா பிரியா பவானி சங்கர், நித்யா மேனன், அப்புறம் ராஷி கண்ணா. ஸோ இந்த படம் வந்து பாண்டிச்சேரி, சென்னை அப்படின்னு இரு தளங்கள்ல நடந்திருக்குது. அண்ட் இந்த படத்தோட படப்பிடிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த படத்தை ரெஜன் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ஜூலை 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆனா இப்போ இந்த படத்தை ஆகஸ்ட் 18 தள்ளி வச்சிருக்கிறாங்களாம். தமிழ் சினிமாவில் கடந்த 40 ஆண்டுகளாக ரஜினி மற்றும் கமல் இவங்களுடைய படம் ஒரே நாளில் வருது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், ஒரு பட்டாசு வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே போல தான் தனுஷுக்கும் சிம்புக்கும். ஸோ ரீசெண்டாக சிம்புக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டனால அவருடைய மார்க்கெட் குறைஞ்சிச்சு, தனுஷோட மார்க்கெட் எகிரிருச்சு. ஆனால் திரும்பியும் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு ரெண்டு நடிகர்களும் வரப்போகிறாங்க. எஸ், தனுஷ் அவர்களுடைய திருச்சிற்றம்பலம் படமும் சிம்பு அவர்களுடைய வெந்து தனந்த காடு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. சரியா ஆகஸ்ட் 18 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வரலாற்றிலேயே ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பெரிய ஹீரோக்கள் படம் வந்து ஒரே நாளில் வரப்போகுது. ஸோ அதனால ஆடியன்ஸ் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ டைரக்டர் நெல்சன் டைரக்ட் பண்ணிட்டு வர தலைவர் 169 படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இளமை பருவம் கேரக்டர் ஒன்று இருக்குதான். ஸோ அந்த கேரக்டரில் சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இதனால ரசிகர்கள் எல்லாம் உற்சாகத்தில் இருக்கிறாங்களாம். 2005 பிரசனா லைலா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் கண்ட நாள் முதல். இந்த படத்தில் குட்டி தங்கச்சியாக வருவாங்க ஆக்டர் ரஜினா. ஸோ இவங்க திரும்பியும் பிரசனா கூட இப்போ நடிக்கிறாங்களாம். 17 அப்புறம் இப்போ ஃபிங்கர் ட்ரிப் அப்படின்ற ஒரு வெப்சீரீஸில் 2 சீசனில் பிரசனாவோட ரஜினா நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொருளை புதுசாக வாங்கி கிஃப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட இருக்க பொருளை கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கிட்ட இருக்க பொருளை கிஃப்ட் கொடுக்குறப்போ என்னோட அந்த மனசுக்கு பிடிச்சதை உனக்கு நான் தரேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தருவோம். அப்படிதான் விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாங்க. அதே போல அந்த படத்தில் நடிச்சிருந்த ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரில் சூர்யா கிளப்பியிருப்பாரு, அவருக்கும் ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்துருப்பாரு. அந்த ரோலெக்ஸ் வாட்ச் புதுசு கிடையாதாங்க, உலகநாயகன் கமலஹாசன் அவர் கையில் நிறைய நாள் கட்டியிருந்ததா. அந்த வாட்ச் ரொம்ப சென்டிமெண்டலாக அவரோட கனெக்ட் ஆன ஒரு வாட்சா. அந்த வாட்சை தான் உலகநாயகன் கமலஹாசன் சூர்யாவுக்கு கொடுத்திருக்கிறாராம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெஜன் மூவிஸ் நிறுவனம் கடந்த சில மாதங்களா பெரிய நடிகர்களோட படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அது போல ரஜினிகாந்த், சூர்யா, சிவகார்த்திகேயன், கமலஹாசன் இவங்களுடைய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ கார்த்தி நடிக்கிற சர்தார் படத்தையும் ரெஜன் மூவிஸ் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. அடேங்கப்பா அப்டேட் மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா தென்னிந்தியாவில் 300 கோடி ரூபாய் வசூலித்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2.0, பாகுபலி, சகோ, புஷ்பா, பிகில் இப்படின்ற படங்கள்லாம் வரும். இப்போ இந்த பட்டியலில் கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் படமும் அப்படியே போய் ஜாயின் ஆகுது. ஏன்னா வந்து இந்த படம் வந்து வெளியாகி 11 300 கோடி வசூல் செஞ்சிருக்குதான். ஸோ கண்டிப்பாக விக்ரம் வந்து 400 கோடி வசூலை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களாம்.